ధ్యాయనియో నిత్యం సయోగీ యోగినాంబరా నమో ప్రాణపదజే నమో గణపదజే నమః పర్వతపదజే నమస్తే అస్తు లంబోదరాయ జయగదందాయ విఘ్న వినాశినే శివసుదాయ శ్రీ నారా ప్రముచ్యరే సాయమది యానో దివసకృతం పాపం నాశయతి నరధియానో రాత్రి కృతం పాపం నాశయతి సాయమాద్యాసతి సపాపీయాన్ భవతి సావర్తనాద్యం యం కామమధీతే తమనేన సాధయేత్ நமக்கு
சட்டை வாங்கி கருத வேண்டும். அந்த அடிப்படையில் எனக்கு முன்னாலே வர்ணனை செய்த முனைவரிய
அற்புத காட்சி தந்து ஆட்கொண்டாயே, வேண்டிய வண்ணம் அருள் தந்தாயே, வள்ளியை மணந்து நீதி செய்தாயே, அன்பரின் குறை தீர்த்து அருள் புரிந்தாயே, சங்கடம் தீர்க்கும் சண்முகம் தெய்வம், சரவண பவயேனும் சக்திவேல் தெய்வம், குறைகளை தீர்க்கும் குமரகுரு தெய்வம், சுமையை குறைக்கும் சுப்பையா தெய்வம், சுமையை குறைக்கும் சுப்பையா தெய்வம், முருகா சரணம் அழகா சரணம், கந்தா சரணம் கதிர்வேலா சரணம், குருவே சரணம் திருவே சரணம், புகனே சரணம் விமலா சரணம், விமானத்தின் அருகிலே இருத்தி செய்து கொண்டிருக்கிறார். அது இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நீருக்கு இப்பொழுது கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து எல்லோரும் காணும்படியாக ஏந்தி எல்லோருக்கும் காட்டி அந்த உலக மக்கள் உய்ய வேண்டி உலக நன்மை கருதி செய்ய சுப்பிரமணமூர்த்தய நமோ நமஹ. எல்லாம் வல்ல சித்தி விநாயகருடைய குரு திருவருளும், ஆதி குரு முதல்வர் பாலசுத்தருடைய குருவருளும், வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுடைய திருவருளும் நிறைந்த நிலையில் இப்பொழுது புராணங்களில் மயூராச்சலம் என்று சொல்லக்கூடிய இந்த மயிலம் என்ற தலத்திலேய வரலாறு உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் நூற்றாண்டிலே பாலசித்தர் மேலுலகத்திலே சிவபெருமானுக்கு மேற்குவனுடைய வாயிலில் காவலாக இருந்தார். சிவபெருமான் பாலசித்தரை இந்த பூலோகத்திற்கு சென்று சமயங்களெல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும், வீரசைவம் சீரும் சிறப்புமாக சளைக்க வேண்டும் என்று சிவபெருமான் பாலசித்தருக்கு அருளினார். அதனுடைய அருள் பயனாக பாலசித்தர் பொம்மையப்பாளையம் என்று சொல்லக்கூடிய புதுச்சேரிக்கு வடக்கிலே இருக்கக்கூடிய கடலோரத்திலே இருக்கக்கூடிய ஆசமடத்தில் 10 வயது பாலகனாக தோன்றினார். பல ஆண்டுகள் தவம் இருந்து முருகனுடைய அருள் கிடைக்கவில்லை. பிறகு அவருக்கு முருகன் அருள் வேண்டுமென்றால் அது ஒரு மலையில் தான் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி பெருமுக்கள் செல்கின்றார். திண்டிவனம் பக்கத்தில் இருக்கின்ற பெருமுக்களிலே பல ஆண்டுகள் பாலசித்தர் தவம் இருக்கின்றார். அப்பொழுது
நாரதர் ஒரு அசரீரியாக நீ வேண்டக்கூடிய உன்னுடைய அருளை கடக்கூடிய முருகப்பெருமான் வடக்கிலே இருக்கக்கூடிய வராக நதி என்கின்ற நதி ஓடுகின்றது, வராக நதி அதனுடைய தென்கரையிலே மலையிலே தவம் இருக்குமே, ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று நாரதர் பாலசித்தரிடம் சொல்கின்றார். பாலசித்தர் இங்கு வந்து 32 ஆண்டுகள் கடும் தவம் இருக்கின்றார். 32 ஆண்டுகள் கடும் தவம் இருக்கின்ற போது முருகப்பெருமான் வரவில்லை. என்னதான் இருந்தாலும் முருகனுடைய அருள் பள்ளி தேவானை அம்பாள் இருவரும் பாரசத்தனுடைய வேண்டுதலை அவருடைய பெண்மைக்கே உரிய தாய்மைக்கே உரிய அந்த அன்பு குணம் ஒரு சித்தர் வேண்டுகின்றார் அருள் பாலிக்க வேண்டும். முருகப்பெருமானை கேட்கின்ற போது முருகப்பெருமான் வர மறுக்கின்ற பாலசித்தரை நோக்கி வருகின்றார். பள்ளி தேவானை முருகப்பெருமா பாலசித்தரோடு இங்கே இருக்கின்றார்கள். பிறகுதான் முருகப்பெருமான் பள்ளி தேவானை தேடி இங்கே வருகின்றார். வருகின்ற போது பாலசித்தர் முருகப்பெருமான் பள்ளி தேவை அனுப்ப மறுக்கின்றார். அப்போதுதான் பாலசித்தருக்கும் முருகப்பெருமானுக்கும் அந்த புனித போர், இந்த போர் நடக்கின்றது. அப்போதுதான் பாலசித்தர் முருகனுடைய அருளை பார்க்கின்றார். பிறகு முருகா என்று சொல்லி தன்னுடைய இந்த ஆசிரமத்திலே அவர் பள்ளி தேவியானை முருகப்பெருமானோடு திருமண கோலத்தோடு முருகப்பெருமானை எழுந்தருளி செய்து வணங்குகின்றார். இந்த அவருடைய பாலசித்தருடைய தவம் தாயின் வயிற்றில் பிறக்கவில்லை, 10 வயது குழந்தையாக பிறந்தார். ஏனால் இந்த பூலோகத்திலே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவருக்கு பெரிய சிறப்பு என்ற அளவிலே அவர் முருகப்பெருமானை வேண்டுகின்றார். தான் ஏற்படுத்திய இந்த ஆசிரமம், இந்த ஆதீனம் பாரம்பரியமாக வர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்டு தன்னுடைய ஒரு சீடர் அம்பா அம்மை என்று சொல்லக்கூடிய பெண்மணி குழந்தை இல்லை, முருகப்பெருமானும் பாலசித்தரோடு வேண்டுகின்ற போது பாலசித்தர் கள்ளிப்பாலை தடுகின்றார். கள்ளிப்பால் என்பது மிகவும் கொடிய விஷமான கள்ளிப்பால். அந்த கள்ளிப்பாலை தருகின்றார் பாலசித்தர். பாலசித்தர் அந்த அம்மா அம்மவை என்று சொல்லக்கூடிய தாயார் குழந்தை அடைகின்றார். பாலசித்தருடைய அருளும் பள்ளி தெய்வான பெருமானுடைய திருவருளும் அந்த ஆதி சிவஞான பாளைய சுவாமிகளுக்கு கிடைக்கின்றது. அந்த வழியில்தான் அந்த ஆதி சிவஞான பாளைய சுவாமியுடைய சமாதி தான் இப்போது பொம்மையப்பாளையத்திலே இருக்கின்றது. என்றால் இதெல்லாம் நமக்கு முன்னாக பிரிட்டிஷ் காலம் இருந்தார்கள், அதற்கு முன்னாக முகமதியர்கள் இருந்தார்கள். அன்னையின் பெருமான் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். பிறகு இந்த கீர்த்திகள் அருளும் கிருத்திகை நீயே, சக்திகள் வழங்கும் சக்தியும் நீயே, வாழ்வினை அருளிய வசந்தமும் நீயே, வறுமையை நீக்கிய வஜ்ரவேல் நீயே, ஆதியில் தோன்றிய அருட்பெரும் தெய்வம், சோதியில் நிறைந்த சோதிமுனி தெய்வம், மலையில் குடியிருக்கும் மாபெரும் தெய்வம், சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம், சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம், முருகா சரணம் அழகா சரணம், கந்தா சரணம் கதிர்வேலா சரணம், குருவே சரணம் திருவே சரணம், புகதே சரணம் விமலா சரணம். பன்னிரு கை கொண்டு காத்திடுவாயே, பந்தத்தை நீக்கி அருள் செய்வாயே, துயர்களை போக்கி வாழ்வளிப்பாயே, இடர்களை நீக்கி இன்னருள் செய்வாயே, வெற்றி தந்தென்னை
ஏற்றிய தெய்வம், வேலோடு வந்தென்னை காக்கின்ற தெய்வம், மயிலோடு வந்தென்னை ஆளும் தெய்வம், முருகன் எனும் அந்த அற்புத தெய்வம், முருகன் எனும் அந்த அற்புத தெய்வம். வேதனாதனே தணிகை மலையனே முருகையா,